அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பாட்டிகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங்கிளவிலே கமரோன் கிரின் அவர்களை எந்த இடத்திலே களமறைக்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை நடைபெற்ற ஏலத்திலே இந்த கமரோன் கிருண் அவர்களை மிகப்பெரிய ஒரு தொகையொன்று கொடுத்து இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கமைய இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிள்ளைங் லெவனிலே தொடர்ச்சியாக இடம்பெறுகின்ற வீரராக இந்த கமரோன் கிருண் அவர்கள் அமைந்து கொள்ள போகின்றார் இந்த கமரோன் கிருண் அவர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு இடத்திலும் துடுப்படுத்த ஆடக்கூடிய வீரர் என்கின்ற அடிப்படையிலும் மிகச்சிறந்த ஒரு பகப்பந்து வீச்சை செய்யக்கூடிய ஒரு சகல்துறை வீரராக காணப்படுவதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இவரை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது இதற்கு மைய இந்த கமரன் கிருநர்கள் இந்திய மண்ணிலே இந்திய அணிக்காக மிகச்சிறந்த பருவர்களை தொடக்க வீரராக களமிறங்கி பெற்றுக் கொடுத்த வீரர் என்கின்ற அடிப்படையில் இவர் தொடக்க வீரராக களமிறங்குவதற்கு பொருத்தமான வீரர் என்கிற அடிப்படையில் தான் தற்பொழுது கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனால் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினை பொறுத்தவரையில் தொடக்க வீரர்களாக களமிறங்குகின்ற வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் ரோஹித் சர்மா மற்றும் இஷான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்களும் உறுதி செய்யப்பட்ட வீரர்களாகவும் அதே போன்று மிகச்சிறந்த ஃபோனோடு காணப்படுகின்ற வீரராக இந்த இசான் கிஷன் அவர்களும் காணப்படுவதன் காரணமாக இந்த தொடக்க வீரர்களிலிருந்து எந்தவிதமான மாற்றங்களை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் அமையாது என்பது போன்றுதான் எமக்கு தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன இதற்கமைய இந்த கெமரோன் கிரன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்த ஏழாம் இலக்கு வீரராகவோ அல்லது ஐந்தாம் இலக்கு வீரராகவோ களமறக்கக்கூடிய ஆளுமை கொண்ட வீரராக காணப்பட்டாலும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியினர் இந்த கமரான் கிரின் மூலமாக அதிகளமான பெருவர்களை பெற்றுக்கொள்வதற்காக அவரை மூன்றாம் இலக்கு வீரராக அல்லது நான்காம் இலக்க வீரராக களமிறக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நூறு வீதம் காணப்பட்டது இதன் அடிப்படையில் சூரியகுமார் ஜாதவ் அவர்களும் இவருடன் இணைந்தவாறு எந்த ஒரு இடத்தில் களமிறக்கப்படுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக காணப்பட்டது சூரியகுமார் ஜாதவ் அவர்களை பொறுத்தவரையில் மிகச்சிறந்த பருவர்களை நான்காம் இலக்க வீரராக களமிறங்கி பெற்றுக் கொடுக்கக்கூடிய வீரர் என்கின்ற அடிப்படையில் இந்த கமரோன் கிருண் அவர்களை அவர்கள் மூன்றாம் இலக்க வீரராக பயன்படுத்துவார்கள் அவ்வாறு பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் பார்க்கின்ற வகையிலே ரோஹித் சர்மா இசான் கிஷன் ஆகிய இரண்டு வீரர்கள் தொடக்க வீரர்களாகவும் மூன்றாம் இலக்க வீரராக கமரோன் கிருண் அவர்களும் நான்காம் இலக்க வீரராக சூரியகுமார் ஜாதவ் அவர்களும் ஐந்தாம் இலக்க வீரராக டிம் டேவிட் அவர்களும் ஆறாம் இலக்க வீரராக திலக் வர்மா அவர்களும் களமறைக்கிக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கமரோன் கிருண் அவர்களுக்கு தற்போது இருக்கின்ற மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் மூன்றாம் இலக்கம் தான் ஒரு பொருத்தமான ஒரு இடமாக அமைந்து கொள்ளும் என்பது போன்றுதான் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் காணப்படுகின்றது அதற்கமைய கிரீன் அவர்கள் எந்த இடத்திலே களமறக்கப்படுவார்கள் என்பது தொடர்பான தகவல்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்